வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து மாதம் மாதம் இன்ஜின் ஆயில் மாற்றுவோம், இல்லை ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஜின் ஆயில் மாற்றுவோம். அது மாதிரி இன்ஜின் ஆயில் மாற்றும் போது சில நேரத்தில் என்ன ஆகுனா, இன்ஜின் ஆயிலோட அந்த ட்ரெயின் போல்டு மரம் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி இன்ஜின் ஆயிலோட அந்த ட்ரெயின் போல்டு மரம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேஸே வந்து மாற்ற சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஜின் கேஸ் மாற்றும் போது என்ன ஆகுனா, நமக்கு ஏகப்பட்ட செலவாகும். குறைஞ்சபட்சம் நார்மலாக ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒரு 5000-6000 செலவாகிடும். அது இல்லாமல் சில வந்து என்ன பண்ணுவோம், செலவு குறைக்கிறதுக்காக த்ரெட்டு அதாவது ஓவர் சைஸ் ட்ரில் போட்டு ஓவர் சைஸ் த்ரெட்டு போட்டு பெரிய சைஸ் போல்டாக போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, அது லைஃப் வராது, சீக்கிரமாக வந்து இன்ஜின் கேஸ் கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆயில் லீக்கேஜ் வரும், மறுபடியும் அதே சேம் ப்ராப்ளம், இன்ஜினால் அந்த த்ரெட் வந்து மர போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம டபுள் சைடு த்ரெட் உள்ள ஸ்லீவ் போட்டு ஒரிஜினல் த்ரெட் மாதிரி பக்காவாக ஆல்டர் பண்ணி 100% பக்காவாக இருக்கிற மாதிரி ஒரு த்ரெட் போடுறோம். அது எந்த மாதிரி போடுறாங்க, எப்படி ரெடி பண்ணுறாங்க சொல்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த த்ரெட் வந்து ஏன் டேமேஜ் ஆகுது, அது எப்படி நம்ம டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கலாம் சொல்லிட்டு கடைசியாக வீடியோ கடைசியில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக வந்து இன்ஜின் கேஸ்லாம் வந்து மர போயிடுச்சுன்னா அதை ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர ஒர்க் ஷாப் இது. அந்த ஒர்க் ஷாப்போட அட்ரஸ் இதுதான், அது விசிட்டிங் கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் ராட்னகிணர் ஏரியாவில் இருக்குது. ராட்னகிணர் ஏரியாவில் குண்டூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அது பெட்ரோல் பங்க் பக்கத்தில் போகும். அந்த ரோட்டில் எல்ஐசி ஆஃபீஸோட ஆப்போசிட்டில் இந்த ஒர்க் ஷாப் இருக்குது. ஒர்க் ஷாப்போட ஓனர் பேர் வந்து ஆர் யுவராஜ், அவரோட செல் நம்பர் சைடில் இருக்குது. ஒர்க் ஷாப்போட பேர் வந்து ஸ்ரீ குபேரலட்சுமி டர்னிங் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வழக்கமாக வந்து இங்கே தான் அந்த ஆயில் போல்டு மர போயிடுச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது இன்ஜின் கேஸில் மர போயிடுச்சாலும் இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு போவோம். வேலையும் தரமாக இருக்கும், நியாயமான ரேட் வாங்குவார், அதிகமாகலாம் ஓவர் ரேட்லாம் வாங்க மாட்டார். ஒரு ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காசு கூட குறைய இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி நியாயமாக தான் இருக்கும், 100% வேலை வந்து தரமாக இருக்கும். ஒரு தடவை இவர்கிட்ட வந்து நம்ம ட்ரை போல்டாக மர போட்டு போயிட்டோன்னா, ரெண்டாவது நம்ம 100 தடவை கழட்டி மாட்டினாலும் எந்த பிரச்சனையும் வராது, பக்காவாக இருக்கும். உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெக்கானிக் தான் போகணும் அவசியம் இல்லை, பைக் ஓனரே போனாலும் ஒரு போட்டு தருவார், கரெக்டான நியாயமான ரேட்டு தான் வாங்குவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஹோண்டா ட்ரிகர் வண்டி, இதில் தான் வந்து ஆயில் ட்ரெயின் போல்டு வந்து மர போயிடுச்சு. நம்ம மர போட்டு தான் எடுத்துருந்துருக்கோம். ஆயில் ட்ரெயின் போல்டு மர போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த இன்ஜின் கேஸில் ஏற்கனவே டேமேஜ் ஆன மறையை ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதை ஃபுல்லத்தையும் கடைஞ்சி வெளியே எடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம பழைய டேமேஜ் ஆன மறையை வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக அதில் மர போட முடியும். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, நல்லா கடைஞ்சி அந்த மறையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆகணும் இன்ஜின் கேஸ் வந்து கிராக் ஆகிடும். இன்ஜின் கேஸ் கிராக் ஆகிடுச்சுன்னா வேறு வழியில் நம்ம இன்ஜின் கேஸ் மாற்றி தான் ஆகணும். அதனால் இந்த இதை செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அதை ட்ரில் போட்டு எடுத்து முடிச்சிடுறாங்க. அவர் ட்ரில் போட்டு அந்த மறையெல்லாம் எடுத்துட்டாரு. அடுத்து ஒரு டேப் போடுறாங்க, அதாவது இது வந்து ஒரு பைலட் டேப் மாதிரி தான், அதாவது சும்மா ரஃபாக ஒரு த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அதில். ஏன்னா நம்ம ட்ரில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்த உடனே நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் த்ரெட் அதில் போடும்போது என்னன்னா, சில நேரத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கும், இன்ஜின் கேஸ் வந்து டேமேஜ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பைலட் த்ரெட் மாதிரி ஒரு ரஃப் த்ரெட் அதில் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ரஃப் த்ரெட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் த்ரெட்டு போடும்போது இன்ஜின் கேஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக நம்ம வந்து த்ரெட்டு வந்து சேஃப்டியாக க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப்பான ஒரு பைலட் த்ரெட்டு வந்து போடுறாரு. அதில் இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸை போடுவார். அதை போட்டு முடிச்சிட்டாரு, ஒரு சின்ன ரஃப்பான ஒரு த்ரெட் வந்து வந்துச்சு, அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் சைஸ், இது இந்த சைஸ் டேப் போட்டு த்ரெட்டு போட ஆரம்பிச்சிடுறாரு. டேப் போடுறது சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டேப் போடவே முடியாது. இவங்களாம் பார்த்திங்கன்னா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதே வந்து ப்ரொஃபஷனலாக தொழிலாக பண்ணும்போது அவங்களுக்கு அதோட நெக்கு நெளிவு சுழிவுலாம் தெரியும். நாங்கள் மெக்கானிக்காகவே இருந்தால் கூட நம்ம இதை கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும். இதை செய்யணும்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா இன்ஜின் கேஸ் டேமேஜ் ஆகத்தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வேலை தெரியாதவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சுங்க எப்படி பண்ணுறாங்கன்னு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் கேஸே டேமேஜ் ஆகிடும். அப்புறம் என்ன குறை சொல்லாதீங்க, நான் பொறுப்பு இல்லை எதுக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு போடும்போது தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை அசைக்கி அசைக்கி மெதுவாக தான் மறைய க்ரியேட் பண்ணுறாரு. அது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தும் போது என்னவோனா டக்குன்னு இன்ஜின் கேஸ் கிராக் ஆகிடும். ஏன்னா அலுமினிய பாடி தான் அது, கேஸ்டிங் மெட்டீரியல், டக்குன்னு கிராக் ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட டேப் போட்டு முடிச்சிட்டாங்க, கடைசியாக ஸ்பேனர் போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணி அதை செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ டேப் வந்து கழட்டி வெளியே எடுத்துருவாங்க, டேப் நல்லா ஃப்ரீயாக கரண்ட் வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க டைட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழுத்தி அழுத்தி தான் வந்து டைட் பண்ணாங்க. ஆனால் த்ரெட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப் வந்து ஃப்ரீயாக கட்டிட்டு வருது. இப்போ வந்து டேப் த்ரெட்டு வந்து உள்ளே கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம டேப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உள்ள மரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மரம் நல்லா பக்காவாக க்ரியேட் ஆகிருக்கு.
அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு டபுள் சைடு மரம் இருக்கிற ஸ்லீவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மரம் இருக்கும், உள்பக்கமும் வெளிப்பக்கமும் மரம் இருக்கும். இதை வந்து அவர் சொந்தமாக அவர் லேத்துலேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. அவரே ரெடி பண்ணி ஒரு ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி, அதோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை இந்த த்ரெட்டை வந்து ரெடி பண்ணி அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அரால் டெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அரால் டெட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த அவுட்டர் த்ரெட்டில் அரால் டெட் அப்ளை பண்ணிட்டு அது இன்ஜின் கேஸோட பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அரால் டெட் போட்டு அதை இன்ஜின் கேஸோட டைட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது பர்மனெண்ட்டாக இன்ஜின் கேஸோட ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, நம்ம ஒரு ஒரு தடவை ஆயில் மாற்றும் போதும் அந்த ஸ்லீவ் வந்து உரிச்சிட்டு வராமல் கேட்டிட்டு வராமல் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ட்ரெயின் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவோட உள்பக்க மரையில் தான் டைட் ஆகும், வெளிப்பக்க மரம் பார்த்திங்கன்னா இன்ஜின் கேஸோட பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அதுதான் பண்ணுறாரு. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஓவர் சைஸ் த்ரெட்டு போட்டு ஒரு பெரிய சைஸ் போல்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகுனா, நம்ம ஆயில் கழட்டி போல்ட் கழட்டி கழட்டி மாற்றும் போது என்ன ஆகுனா, அந்த இன்ஜின் கேஸ் வந்து த்ரெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கும் இல்லை இன்ஜின் கேஸ் கிராக் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இதை மாதிரி நம்ம ரெண்டு பக்கம் மரம் இருக்கிற ஸ்லீவ் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இது 100% பக்காவாக இருக்கும் வேலை. உங்களுக்கு வந்து ரெண்டாவது அந்த மரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஆயில் லீக்கேஜோ இல்லை எந்த பிரச்சனையும் வரதுக்கு அதில் வாய்ப்பே கிடையாது. கம்பெனியில் வந்த ஒரிஜினல் த்ரெட்டை விட இது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல லாங் லைஃபும் வரும். டைட் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ அந்த வெளியில் இருக்க அந்த போல்டு மட்டும் லூஸ் பண்ணி எடுத்தார்னா அந்த ஸ்லீவ் வந்து இன்ஜின் கேஸோட ஃபிக்ஸ் ஆகிடும், அந்த போல்டு மட்டும் தனியாக வெளில வந்துடும். அவ்வளோதான், அதை கழட்டி எடுத்துடுறாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த போல்டுங்க மட்டும்தான் கழட்டிட்டு வருது. அந்த ரெண்டு பக்கம் மரம் இருக்கிற அந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஜினோட பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்லீவ் வந்து வெளியிலலாம் கிடைக்காது, இது அவங்களே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நாங்களும் வெளியே ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட இன்னர் த்ரெட்டு, நம்ம ட்ரெயின் போல்ட்டு போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருக்கிற அந்த இன்னர் த்ரெட்டை ஒரு தடவை டேப் வச்சு ஃபைனலாக க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணும்போது ஏதாவது அதில் சின்ன சின்ன பிசுறுங்க தங்கிருக்கலாம், அதனால் அதை பக்காவாக க்ளீன் பண்ணி ஃபைனல் டச் அப் பண்ணுறாங்க. அதில் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 99% வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து கிட்டத்தட்ட மூணு விதமான சைஸ் டேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரில் போட்டதுக்கப்புறம் ஒரு பைலட் டேப் ஒன்று போட்டாங்க, ரஃபாக போட்டாங்க த்ரெட்டு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண போகிற அந்த ஸ்லீவோட அவுட்டர் சைஸ் என்னவோ அதோட டேப் வந்து ரெண்டாவதாக போட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவதாக இன்னர் த்ரெட், அந்த ஸ்லீவோட இன்னர் த்ரெட்டில் ஒரு டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு விதமான டேப் போட்டு தான் இந்த மரையை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மரம் நல்லா க்ளீனாக பக்காவாக ரெடியாக இருக்குது. ஒரு புது ட்ரெயின் போல்டு புது வாஷர் போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை கழட்டி மாட்டினாலும் எந்த பிரச்சனையும் ஆயில் லீக்கேஜோ மரம் டேமேஜ் ஆகிற பிரச்சனையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஹோண்டா ட்ரிகர் வண்டியில் இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்டு மரம் போயிடுச்சு. அந்த மரம் எப்படி அவங்க ரெடி பண்ணாங்க, எது மாதிரி ஸ்லீவ் போட்டு அதை வந்து ஒரிஜினல் த்ரெட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன். இது வண்டியில் வர ஒரிஜினல் த்ரெட்டை விட இது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லைஃப் வரும், ஆயில் லீக்கேஜ் வராது, பக்காவாக இருக்கும். நம்ம மெயினாக வந்து இன்ஜின் ஆயில், அதாவது இன்ஜினில் வந்து ட்ரெயின் போல்ட்டோட மரம் ஏன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ரன்னிங் வந்துருப்பாங்க, இன்ஜின் வந்து சூடாக இருக்கும். அது மாதிரி சூடாக இருக்கும்போது இன்ஜின் ஆயில் போல்ட்டை கலெக்ட் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக வந்து த்ரெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சில நேரத்தில் வந்து த்ரெட் அப்படியே கட்டும் போதே உரிச்சிட்டு வந்துடும். சில நேரத்தில் என்னன்னா அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் கிராக் ஆகிருக்கும், நீங்கள் அடுத்த தடவை இன்ஜின் ஆயில் மாற்றும் போது கண்டிப்பாக த்ரெட் உரிச்சிட்டு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யமகா வண்டிகளில் அதிகமாக நடக்கும், ஹோண்டா வண்டிகளில் நடக்கும். யமகா எஃபிசியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் மரம் போகணும் தெரியாது, அது நல்லா தான் இருக்கும். மெக்கானிக் கழட்டும் போது அந்த போல்ட்டு கூடவே த்ரெட்டு வந்துடும். அது மாதிரி நிறைய பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ட்ரெயின் போல்ட்டு வந்து ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஓவர் டைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மரம் போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ராங் த்ரெட் ஏற்றக்கூடாது. த்ரெட் என்ன பொசிஷனில் இருக்கோ கரெக்டான த்ரெட் ஏற்றணும், ராங் த்ரெட் ஏற்றக்கூடாது. இது மூணு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே இன்ஜினாலோட ட்ரெயின் போல்டு வந்து மரம் போகிறது நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் சூடாக இருக்கும்போது இன்ஜின் ட்ரெயின் போல்டு கரெக்டாகவே கூடாது. ரெண்டாவது இன்ஜின் ட்ரெயின் போல்ட்டை ஓவர் டைட் பண்ணக்கூடாது. மூணாவது ராங் த்ரெட் ஏற்றக்கூடாது. இது மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும். இதே மீறி சில வண்டிகளில் வந்து மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் இன்ஜின் ட்ரெயின் போல்ட் வந்து மரம் போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மரம் போயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு எங்கே த்ரெட்டு போட்டுறோம் அந்த இடத்துல நம்ம வந்து த்ரெட்டு போட்டோம்னா அந்த த்ரெட் வந்து லைஃப் வரும், இன்ஜினுக்கு அந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.